அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற திருவோண விரதம் வீட்டிலேயே முறையாக கடைபிடிப்பது எப்படி? ஒரு முறை திருவோண விரதம் இருந்தால் கூட 16 செல்வங்களும் கிடைக்குமோ? வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். தசாவதாரங்களில் வாமன அவதாரமும் ஒன்றாகும். இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததால் தான் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவில் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது திருவோண விரதமாகும். இது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் இருந்தால் கூட அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நியதி. அத்தகைய திருவோண விரதத்தை எப்படி முறையாக மேற்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்கு உரிய திருவோணம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள்தான் திரு என்ற அடைமொழியுடன் சிறப்பித்து கூறப்படுகிறது. ஒப்பிலியப்பன் பெருமாள் மார்க்கண்டையின் மகளாக இருக்கும் பூமாதேவியை மணந்து கொள்ள பெண் கேட்டதும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் அவரை மணம் முடிந்ததும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரம் அன்றுதான். எனவே ஒப்பிலியப்பன் பெருமாள் கோவில்களில் திருவோண நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருமானின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம். மிக எளிதாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய திருவோண விரதத்தை ஏதாவது ஒரு நாளில் கடைபிடித்தால் கூட அவர்களுக்கு பெருமாளின் அருளும் சந்திரதோஷமும் விலகும் என்பது நியதி. தோஷங்களில் சந்திரதோஷமும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சந்திரதோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும். தான் செய்வது சரியா தவறா என்கிற பதற்றம் நீடிக்கும். ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திரதோஷம் முற்றிலுமாக நீங்கி நல்வாழ்வு பிறக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக சொல்கிறது. அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த திருவோண விரதம் இருப்பது எப்படி என்று பார்ப்போம். மாதா மாதா வரும் திருவோண நட்சத்திரத்தை முன்கூட்டியே குறித்து வைத்து கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவேதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அன்று இரவில் பெருமாள் மந்திரங்களை உச்சரிப்பது, விஷ்ணு சகஸ்ர நாமம் படிப்பது நல்ல பலன் கொடுக்கும். மறுநாள் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக நீராடி நல்ல உடை உடுத்தி கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும். பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் பருகலாம். மதியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டால் ஒப்பிலியப்பன் பெருமானின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உப்பு சேர்க்காமல் உணவு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு மாலையில் நெய்விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யுங்கள். இரவில் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரதத்தை பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து காலையில் வழிபாடு செய்யும் போது நோய்கள் அனைத்தும் குணமாகும். மதிய வழிபாடு செய்யும் போது செல்வம் அத்தனையும் பெருகும். மாலையில் வழிபாடு செய்யும் போது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இரவில் இறுதியாக நான்காம் சாம வழிபாடு செய்யும் போது முக்தி பேரும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே இவ்வாறு திருவோண விரதத்தை முறையாக கடைபிடித்தால் 7 பிறவிக்கும் 16 செல்வங்களும் அடையலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.